தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சூரசம்ஹாரம் தொடங்கியிருக்கு திருச்செந்தூர்ல. லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூட ரொம்ப அருமையா இருக்கிற ஒரு நிகழ்வை நம்ம லைவ்ல பாத்துட்டு இருக்கோம். நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அலை கடலென திரண்டு வந்திருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்களுக்கு மத்தியிலே, பக்தர்களுக்கு மத்தியிலே பல நாட்கள் விரதம், குறைந்தபட்சம் 6 நாட்கள் அல்லது ஒரு நாளேனும் விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானை தரிசித்து தன்னுடைய பாவங்களையெல்லாம் கழுவி இறைவனுடைய திருவடியிலே தங்களுடைய ஆன்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக பக்த கோடிகள் குழுமியிருக்கக்கூடிய காட்சியை நாம் திருச்செந்தூரில் இருந்து நேரலையாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ இப்பொழுது முருகப்பெருமானை வலம் வருகின்ற அந்த தாரகாசுரனை நாம் இப்பொழுது திரையிலே பார்க்கின்றோம். இந்த தாரகாசுரன் என்பவன்தான் சூரபத்மனுடைய 2வது சகோதரன், தம்பி என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சூரபத்மனோடைய பிறந்தவர்கள் இருவர், ஒருவர் தாரகாசுரன். இந்த தாரகாசுரன் யானை முகத்தோட உடையவன் என்பதனாலே இந்த யானை முகம் கொண்டவன் நான் முருகப்பெருமானை சென்று அவனை அழித்து விடுகிறேன் என்பதாக சபதம் பூண்டு தன்னுடைய சேனா படைகளோடே திரண்டு வந்து முருகப்பெருமானிடத்திலே சண்டையிட வருகின்றான் என்கின்ற அந்த காட்சியை தான் நாம் திரையிலே பார்க்கின்றோம். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் என்பதான இந்த 3 அரக்கர்களை அழித்து அவர்களிடத்திலே இருக்கக்கூடியதான தீமைகளை ஒழித்து சூரபத்மனிடத்திலே இருக்கக்கூடியதான அவருடைய நன்மையை உணர்ந்து அவனை தன்னிடத்திலே முருகப்பெருமான் சேர்த்து கொண்டான் என்கின்ற அந்த அற்புதமான நிகழ்வை நாம் இறைவனே ஒரு நாடகத்தை நடத்துகின்றான், இறைவனே நம்மை படைக்கின்றான், இறைவனே அசுரர்களை படைத்தான், அவனே தேவர்களை படைத்தான், இருவரையும் படைத்து இன்பம் துன்பம் என அனைத்தையும் படைத்து அவனே நமக்கு எது சரி எது தவறு என்பதான எண்ணத்தையும் தந்து நம்மை வாழ்விக்கின்றான் என்கின்ற தத்துவத்தை காட்டும்படியாகத்தான் சூரபத்மனை அவன் வதம் செய்த காட்சியை ஓர் நாடகமாக இன்றைக்கு ஜெயந்தி நாதன் நம்முடைய திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியதான திருச்சீரலை வாய் என்கின்ற அந்த புண்ணிய தலத்திலே நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இதோ கந்தன் வேல் கொண்டு வருகின்ற அந்த காட்சி நம்முடைய திரையிலே நமக்கு தெரிகின்றது. அரோகரா அரோகரா, கந்தனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல் என்கின்ற கோஷம் விண்ணை முட்டும் அளவிற்கு கேட்க இன்னும் சற்று நேரத்திலே இதோ தாரகாசனுடைய வதம் நிகழப்போவதை நாம் திரையிலே பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய மும்மலங்கள் என்று சொல்லக்கூடியதான மாயை, கர்மம், ஆணவம் என்பதான மும்மலங்களை சொல்லுவார்கள். ஆதிசங்கரர் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்திலே சொல்வதைப் போலே இந்த 3 மலங்களுக்கு உதாரணமாகத்தான் சூரபத்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் என்று சொல்லக்கூடியதான இந்த 3 அசுரர்களும் இந்த 3 தீய குணங்களுக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறார்கள். அதிலே 3வது குணமாக சொல்லக்கூடிய இந்த தாரகன் என்பவன்தான் மாயை என்பதான குணத்தை கொண்டவனாக இருக்கின்றான். மாயை என்பது நாம் எதை உண்மை என்று நம்புகின்றோமோ அது இல்லை, எது தவறு என்று நினைக்கின்றோமோ அது தவறு இல்லை என்று நம்முடைய எண்ணத்திலே எழக்கூடியதான அந்த ஏற்ற தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள் மாயை என்று சொல்லக்கூடியதான அந்த சுரூபத்திற்கு உடையவனான இதோ தாரகாசுரன் முருகப்பெருமானை நோக்கி அவனை வதம் செய்கின்றேன் என்பதாக வருகின்றானாம். நம்மிடத்திலே இருக்கக்கூடியதான இந்த மாயை என்கின்ற தீய குணம் கூட நம்மிடத்திலே இருக்கக்கூடியதான ஞானத்தை மறைத்து நம்முடைய தீய எண்ணங்களுக்கு உத்வேகம் கொடுத்து அந்த ஞானத்தை குறைக்குமாம், அறிவை குறைக்குமாம். ஆனால் முருகப்பெருமானுடைய ஞான வேல் கொண்டு நாம் நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு இந்த மாயை என்று சொல்லக்கூடியதான தாரகாசுரனை நாம் மதம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலையை நோக்கி நாம் செல்கின்றோம். இந்த 3 மலங்களையும் எவன் விடுகின்றானோ அவன்தான் பசு அந்த பதியாகிய இறைவனை சென்று அடைகின்றான் என்பதைத்தான் சித்தாந்தம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான், ஒரு நாடகமாகத்தான் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய அவதாரமும் நிகழ்ந்தது. அந்த அவதாரம் நிகழ்ந்ததான அந்த நோக்கத்தை திருச்செந்தூரிலே சூரபத்மனுடைய வதம் என்பதான சூர சம்ஹார நிகழ்வாக இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ தாரகாசுரன், தாரகன் என்பவன் அந்த யானையினுடைய முகத்தை கொண்டவனாக இருப்பதனாலே இதோ அவன் அந்த வடிவத்தை தாங்கியபடி தலையை ஆட்டி ஆட்டி ஆணவத்தினுடைய சொரூபமாக நான் அனைத்தையும் அழித்து விடுவேன் என்கின்ற அந்த தீய எண்ணத்தோடே முருகப்பெருமானுடைய பெரும் சேனையை, அமர சேனையை அழித்து விடுவேன் என்கின்ற எண்ணத்தோடே அவன் வருகின்றான் என்பதான காட்சி இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். லட்சோப லட்சம் மக்கள் குடிமிருக்கக்கூடியவர்களெல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த திருநாமத்தை கந்தா, கடம்பா, கதிரிவேலா
திருநாமத்தை கந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் அரோஹரா என்கின்ற அந்த திருநாமம் என்பது முருகப்பெருமானிடத்திலே அதிகமாக கேட்கக்கூடிய கோஷம். அந்த கோஷத்திற்கே இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால் அர அரோ ஹரா என்று சொல்லக்கூடியதான ஹர என்பதான சிவபெருமானை நாம் அணுகிச் சென்றால் நம்முடைய துன்பங்கள் விலகும் என்கின்ற அந்த உயர்ந்த தத்துவம் என்பதுதான் அரோஹரா என்பது. முருகப்பெருமானையே சிவபெருமானாக நாம் பார்க்கின்றோம் என்பதனாலே சிவனுடைய அம்சமாகவே அவன் பிறந்தான் என்பதனாலே முருகப்பெருமானிடத்திலே செல்லுகிற போது அரோஹரா என்கின்ற கோஷம் எப்பொழுதும் விண்ணை முட்டுகிறது. இதோ நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியிலே கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அரோஹரா என்கின்ற கோஷத்தை செந்தில் ஆண்டவனுடைய திருநாமத்தை சொல்லியபடி குழுமியிருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கின்றோம். நம்முடைய இந்த அற்புதமான இந்த காட்சியை சூரபத்மனை வதம் செய்யக்கூடிய இந்த காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே பார்க்கின்றோம். நிகழ்ச்சி தொடரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்கின்ற கோஷம் நம்முடைய காதுகளிலே செவிகளிலே வந்து விழுகின்றன. நாம் இந்த அற்புதமான காட்சியை திரையிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருச்செந்தூருக்கு சென்று லட்சோப லட்சம் மக்கள் அங்கே குழுமியிருந்து பார்த்து ரசித்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் இறைவிடத்திலே நாம் சமர்ப்பித்து இன்று முதல் என்னுடைய பாவங்கள் தீர்ந்தன என்ற மகிழ்வோடு அங்கே மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆனால் நாம் அனைவராலும் நேரிலே சென்று திருச்செந்தூரிலே சென்று அந்த முருகப்பெருமானுடைய இந்த அழகிய காட்சியை அவனுடைய ஊர்வலத்தை நம்மால் காண முடியாது என்பதனாலே தான் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நம்முடைய வரவேற்பறையிலே இருக்கக்கூடியதான தொலைக்காட்சியிலேயே இந்த அற்புதமான நிகழ்வை நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே குழுமியிருக்கக்கூடிய நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் தங்களுடைய கேமராவினுடைய கண்களின் மூலமாக நம்முடைய இரு கண்களுக்கும் புறக்கண்களுக்கும் அகக்கண்களுக்கும் ஒளி தரும் வகையிலே அற்புதமாக அந்த முருகப்பெருமானுடைய திருவுருவக் காட்சியை நமக்கு வழங்குகின்றார்கள். நாம் இப்பொழுது திரையிலே பார்க்கின்றோம். முருகப்பெருமான் ஆடி ஆடி அசைந்து அசைந்து மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இந்த இறைவனை ஜெயந்தி நாதனை வென்றுவிடுவோம் என்பதற்காக வருகின்ற அந்த அரக்கன் ஒருபுறம் சுற்றி சுற்றி முருகப்பெருமானை வலம் வருகிற காட்சியை பார்க்கின்றோம். இறைவனை அழித்து விட வேண்டும் என்பதற்காக நன்மையை அழித்து விட வேண்டும் என்று அதர்மம் தலை தூக்குகிறதே அதை போல அந்த மாயையிலே இருக்கக்கூடியதான தாரகாசுரன் வலம் வருகிற காட்சியை திரையிலே பார்க்கின்றோம். அங்கே குழுமியிருக்கக்கூடியதான பக்தர்கள் அந்த பல நாட்கள் விரதம் இருந்து ஒரு மண்டலத்திற்கும் மேலாக விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய சேனையாக தங்களை கருதி கொண்டு தங்களுடைய கைகளிலே வேலை ஏந்தி கொண்டு பன்னெடுங்காலம் விரதம் இருந்து இந்த திருப்பணியை செய்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கே இருக்கக்கூடிய சேனையைப் போலே அவர்கள் விளங்குகிற காட்சியை நாம் திரையிலே பார்க்கின்றோம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.